Hi and hello viewers, once again this is Manivel from VUCA Premier Coaching Institute for various competitive examination like TNPSC, SSC, Banking and other competitive examination. நம்ம VUCA PCM GS series பார்த்துட்டு இருந்தோம். அந்த VUCA PCM GS series ஓட ஒரு பார்ட் தான் இந்த வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் மானிட்ரி பாலிசி ஸோ அது ரிலேட்டடான கிளாஸஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதோடைய கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கானமியில் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன, அதோட டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து நம்ம பைலிங்குவலாக தான் பார்க்க போகிறோம், போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ குறிப்பாக அதில் வந்து பணவீக்கம்னா என்ன, பணவாட்டம்னா என்ன, அதுக்கான மீனிங் என்ன, அதோட டைப்ஸ் என்னென்ன வகைகள்லாம் இருக்குது, அதுக்கான காரணங்கள் என்னென்ன காசஸ் இருக்குது, அதோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டைப்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்னா, ஃபஸ்ட் நமக்கு இன்ஃப்ளேஷன் என்ன, பணவீக்கம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருக்கணும். பணவீக்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இப்போ ஏன்னா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ COVID-19 பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாப்க்கெலாம் போயிருந்தீங்க அப்படின்னா அதோடைய ப்ரைஸ் வந்து எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்காது, மாறிக்கிட்டே இருந்திருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஆனியனோட ப்ரைஸ் 10 ரூபீஸ் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் 20 ரூபீஸ் ஆயிருந்திருக்கும், அதுக்கப்புறம் 30 ரூபீஸ் ஆயிருக்கும். அப்போ இது இன்ஃப்ளேஷன் சொல்லி நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்களா இல்லை நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்களான்னா, இது இன்ஃப்ளேஷன் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய தாட் என்னன்னா ஒரு பொருளின் விலை அதிகமாகிடுச்சு இல்லை ஒரு கூட்ஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுனால அது நம்ம இன்ஃப்ளேஷன் நினைப்போம், அது இன்ஃப்ளேஷன் இல்லை, அது பணவீக்கம் இல்லை. அப்போ பணவீக்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கணும். இது வந்து வேர்ல்டில் இருக்க எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் எக்கனாமிஸ்ட்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பணவீக்கம்னா என்ன அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பொருளின் விலை உயர்வானால் அதுக்கு பேர் பணவீக்கமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போது ஒரு பொருளின் விலை எப்படி உயர்வாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகணும். அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இங்கிலீஷில் பர்சிஸ்டன்ட் இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ். அப்போ ஒரு பொருளின் விலை மெதுவாக இல்லை மெல்ல மெல்ல இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ மெல்ல மெல்லனா எவ்வளோ அப்படின்னா அந்த கூட்ஸோட ப்ரைஸை பொறுத்து. ஓகே, அப்போ மெல்ல மெல்ல இன்க்ரீஸ் ஆகிற கூட்ஸோட ப்ரைஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம், ஒரே நாள் இன்க்ரீஸ் ஆகிடக்கூடாது. இன்றைக்கி 10 ரூபா இருக்குது, நாளைக்கு 20 ரூபா இல்லை 30 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரே நாள் இன்க்ரீஸ் ஆகிடக்கூடாது, மெல்ல மெல்ல இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ மெல்ல மெல்ல ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பொருளின் விலை அதிகமானால் அதை இன்ஃப்ளேஷன் சொல்லுவோமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அப்போ ஒரு பொருளின் விலை மட்டும் அதிகமானால் பொருளாதாரத்தில் அதாவது எக்கனாமியில் அதை இன்ஃப்ளேஷன் சொல்ல மாட்டோம். என்னவாகணும், ஒன்றுக்கு மேற்பட்ட அதாவது ஒரு எக்கானமியில் ஒரு பலதரப்பட்ட பொருட்கள் இருக்குன்னா அது அதிகப்படியான பொருட்களின் விலை மெல்ல மெல்ல அதிகமாகிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன். ஸோ இதுதான் நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னா பர்சிஸ்டன்ட் இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ் இன் எ மெஜாரிட்டி ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம். ஸோ இதில் மெஜாரிட்டி ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்ன்றது எக்கானமியில் 100 பொருட்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு அந்த 100 பொருட்கள் இருந்தால் அந்த 100 பொருட்களின் விலை அதிகமானால் தான் அது இன்ஃப்ளேஷன் சொல்லுவோமா அப்படின்னா அது இல்லை. 100ல் ஒரு 80 பொருளோ ஒரு 70 பொருளோட விலை அதிகமானால் அது என்ன சொல்லலாம், இன்ஃப்ளேஷன் சொல்லலாம். அப்போது பொருளின் விலை மெல்ல மெல்ல அதிகரிக்கணும், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அதிகரிக்கணும், அதிகப்படியான பொருட்களின் விலை அதிகரிக்கணும், அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். அப்போ இன்ஃப்ளேஷன்னா அதுதான், பணவீக்கம்னு அதுதான். ஓகே, பணவாட்டம்னு என்னென்னா அதுக்கு அப்படியே ரிவர்ஸ், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பொருளின் விலை என்னாகணும், குறையணும். ஓகேவா, அதுவும் எந்த பொருளாக இருக்கணும், அதிகப்படியான பொருள். ஒரு பொருளாதாரத்தில் இருக்க அதிகப்படியான பொருட்களின் விலை மெல்ல மெல்ல குறையிறதுக்கு பேர் தான் என்ன, டீஃப்ளேஷன், அதாவது பணவாட்டம். அப்போ பணவீக்கம்ன்றது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதிகப்படியாக உள்ள பொருட்களின் விலை மெல்ல மெல்ல அதிகரிப்பது, அதே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதிகப்படியான பொருட்களின் விலை மெல்ல மெல்ல குறைவதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவாட்டம். ஸோ இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். இதை வச்சு தான் நம்ம எக்கானமி இது கீழே இருக்க டைப்ஸ் என்ன அண்ட் காசஸ் என்னன்னு பார்க்கணும். ஓகேவா, ஸோ அப்போ இந்த பணவீக்கம் அண்ட் பணவாட்டம் எப்படி மாறுது, அது எப்படி வருது, இப்போ டெய்லி நீங்கள் கடைக்கு போகிற எப்படி அந்த பொருளின் விலை மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது பார்க்கணும் அப்படின்னா நமக்கு வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை ரூல் பற்றி தெரிஞ்சிருக்கணும். டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னா என்ன அப்படின்னா தேவை மற்றும் அளிப்பு விதின்னு சொல்லுவோம் ஆக்சுவலி. ஸோ தேவை அப்படின்னா டிமாண்ட், சப்ளை அப்படின்னா அளிப்பு. அப்போ இந்த தேவை மற்றும் அளிப்பை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், விலையை நிர்ணயம் செய்கிறோம். எப்படி விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க யாருன்னா ப்ரொடியூசர்ஸ், நம்ம கன்சியூமர்ஸ். அப்போ நம்ம ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் தான். அப்போ நமக்கு தேவைப்படுறது நம்ம கன்சியூமர்ஸ் நமக்கு என்ன பண்ணுவோம், தேவைப்படும், அதுதான் நம்ம டிமாண்ட் சொல்லுவோம். அது அவங்க கொடுக்குறவங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளை. ஓகே, அப்போது இங்கே கன்சியூமர்ஸ்க்கு டிமாண்ட் இருக்கும், இதே ப்ரொடியூசர்ஸ்க்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, கூட்ஸை சப்ளை பண்ணுவாங்க. அப்போ இந்த பேஸ்ட் ஆன் டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து தான் என்ன டிசைட் ஆகுது, ப்ரைஸ் டிசைட் ஆகுது. ஸோ இதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம், டிமாண்ட் அண்ட் சப்ளை ப்ரைஸ் எப்படி அதிகமாகுதுன்னு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு கடைக்கு போகிறீங்க. ஓகே, கடையில் போய் ஒரு 1 kg ஆப்பிள் வாங்கணும்னு போகிறீங்க. இப்போ நமக்கு நார்மலாக 1 kg ஆப்பிளோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபீஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ கடையில் 200 ரூபீஸ்க்கு அந்த ஆப்பிள் இருக்குது, உங்களுக்கு 1 கிலோ ஆப்பிள் வேணும், உங்ககிட்டையும் என்ன இருக்குது, 200 ரூபீஸ் இருக்குது. அப்போ ஒரு ஒரு ப்ராடக்டோடைய டிமாண்ட் எப்படி க்ரியேட் ஆகும்
அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தேவை எப்படி உருவாகும் அப்படின்னா, நம்ம கிட்ட பணம் இருந்தால் உருவாகும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ பணம் இருந்தால் மட்டுமே தேவை உருவாயிடுமானா? கண்டிப்பாக கிடையாது. அந்த பொருளை வாங்குறதுக்கான என்ன இருக்கணும்? நீட்ஸ் நம்ம கிட்ட இருக்கணும். அப்போது இந்த டிமாண்டை டிசைட் பண்ணுறது என்ன அப்படின்னா நீட்ஸ். இப்போ நீட்ஸ்னா எனக்கு அது தேவைப்படுது. அப்போ தேவைப்படுற எல்லா பொருளையும் நம்மளால் வாங்க முடியுமானா? கண்டிப்பாக இல்லை. அதற்கான வாங்கும் திறன் வேணும். ஸோ அதாவது கன்சியூம் பவர்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் நம்ம இங்கே இந்த இடத்துல மோஸ்ட்லி கேஷ். அப்போ ஒரு ஒரு பர்டிகுலர் பர்சன் கிட்ட நீட்ஸும் கேஷும் இருந்தால் அவர் என்ன பண்ணலாம்? கடையில் போய் அந்த பொருளை வாங்கலாம். ஸோ அதை தான் நம்ம டிமாண்ட் சொல்லுவோம். எனக்கு அந்த பொருள் வேணும் அப்படின்னா அதுக்கான தேவையும் எங்கிட்ட இருக்கணும், அதுக்கான அமௌண்ட் இருக்கணும், கன்சம்ஷன் பவர் இருக்கணும். ரெண்டு இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? அந்த பொருளை வாங்க முடியும். அப்போது ஒரு நீட்ஸ் ப்ளஸ் கேஷ் இந்த ரெண்டே வயசு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு கடையில் போய் 1 kg ஆப்பிள் கேட்குறோம்னு வச்சுக்கோவேன். 1 kg ஆப்பிள் வந்து அவர் 200 rupees சொல்கிறாரு. அவர்கிட்டையும் ஒரு 1 kg ஆப்பிள் இருக்குது. அப்போது 200 rupees நம்ம கேட்குறோம். அவரும் 200 rupees சேல் பண்ணலான்னு வச்சுருக்காரு. அப்போ கண்டிப்பாக ப்ரைஸ் என்னவாக தான் இருக்கும்? 200 rupees தான் இருக்கும். அப்போது இப்போ செகண்ட் சினாரியோவில் இப்போ எனக்கு 1 kg ஆப்பிள் வேணும், என்கிட்ட 200 rupees இருக்குது. ஸோ அகெயின் மார்க்கெட்டில் இன்னொருத்தர் வந்துடுறாரு, அவருக்கும் 1 kg ஆப்பிள் வேணும், 200 rupees இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தான் இந்த சினாரியோ, ஓகேவா? அப்போ இங்கே என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் சினாரியோவை விட செகண்ட் சினாரியோவில் என்ன அதிகமாக இருக்குது? டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஏன்னா இங்கே ஒருத்தவங்க தான் டிமாண்ட் பண்ணுறாங்க. இங்கே எத்தனை பேர் டிமாண்ட் பண்ணுறாங்க? 2 பேர் டிமாண்ட் பண்ணுறாங்க. பட் இன் மார்க்கெட்டில் ஒரே 1 kg ஆப்பிள் மட்டும்தான் இருக்குது. அப்போது 2 பேர் போய் 1 kg ஆப்பிள் கேட்டால் கண்டிப்பாக அந்த சப்ளை பண்ணுறவர் என்ன தான் பண்ணுவார்? ப்ரைஸ் இன்க்ரீஸ் தான் பண்ணுவார். அப்போது டிமாண்ட் அதிகமாகி சப்ளை அப்படி இருந்தாலோ இல்லை சப்ளை குறைஞ்சாலோ என்ன அதிகமாகும்? ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஓகேவா? இப்போ தேர்ட் சினாரியோவில் உங்ககிட்ட ஒரு 1 kg ஆப்பிள் இருக்குது, நீங்கள் ஒரு 200 rupees வச்சுருக்கீங்க. பட் மார்க்கெட்டில் சப்ளை பண்ண போகிறவங்க 2 பேர் இருக்காங்க, 2 கடைக்காரங்க இருக்காங்க, ஓகேவா? அப்போ இங்கே என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னா, டிமாண்டை விட சப்ளை அதிகமாக இருக்குது, ஓகேவா? அதாவது ஒரே ஒரு ஆள் தான் டிமாண்ட் பண்ணுறாங்க, பட் 2 பேர் இங்கே சப்ளை பண்ணுறாங்க. அப்போ ஆப்வியஸ்லி என்ன கம்மியாகும்? ப்ரைஸ் கம்மியாகும். அப்போ இந்த கான்செப்ட்லேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, டிமாண்ட் அதிகமானால் எதை விட? சப்ளைவை விட ப்ரைஸ் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. இதே டிமாண்ட் கம்மியாக இருந்து சப்ளை அதிகமானால் ப்ரைஸ் என்னாகும்? டிக்ரீஸ் ஆகும், ஓகேவா? அப்போ டிமாண்டும் சப்ளைவும் மேட்ச் ஆச்சுன்னா ப்ரைஸில் எந்த சேஞ்சுமே இருக்காது. டிமாண்டும் சப்ளைவும் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா, அதாவது ரெண்டுக்கும் என்ன இல்லை ஒரே மாதிரி இல்லைன்னா மட்டும்தான் ப்ரைஸில் என்ன இருக்கும்? சேஞ்ச் இருக்கும். அதாவது தேவை அளிப்பை விட அதிகமாக இருந்தால் விலை வாசி உயர்வு இருக்கும், தேவை அளிப்பை விட குறைவாக இருந்தால் விலைவாசி குறைவாக தான் இருக்கும். இதுதான் நம்ம சொல்லுவோம். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வந்து இந்த இன்ஃப்ளேஷன் என்ன, டிஃப்ளேஷன் என்ன. ஏன்னா TNPSC-ல முன்னாடிலாம் வந்து ஜஸ்ட் வந்து இன்ஃப்ளேஷனாக என்னென்னு மட்டும் தான் கேட்பாங்க. இப்போலாம் ரீசெண்டாக நிறையா வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து கான்செப்ட்ஷுவலாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது நம்ம புரிஞ்சால் மட்டும்தான், அந்த பேசிக்ஸ் புரிஞ்சால் மட்டும்தான் அந்த க்வெஸ்சன் என்ன பண்ண முடியும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம பண வீக்கம்னா என்னென்னு பார்த்தோம், பணவாட்டம்னா என்னென்னு பார்த்தோம். நம்ம அடுத்து என்ன பார்க்கணும், அதோடய டைப்ஸ் என்ன, அதோடய காசஸ் என்ன, அதோடய எஃபெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும், ஓகே? நம்ம இந்த கான்செப்ட்லேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஸோ இங்கே ப்ரைஸ் அதிகமாகுது. இதே மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸில் ப்ரைஸ் அதிகமானால் அதை நம்ம பண வீக்கம் சொல்லுவோம். மெஜாரிட்டி ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸில் ப்ரைஸ் கம்மியானால் அதை பணவாட்டம் சொல்லுவோம். இதுதான் இதுக்கான மீனிங், ஓகே? ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா, டைப்ஸ் பார்க்கணும், ஓகே? அந்த டைப்ஸில் பொறுத்து ரெண்டு விதமான டைப்ஸ் இருக்குது எப்போவுமே இன்ஃப்ளேஷனில். இந்த ஃபஸ்ட் டைப்ஸ் என்னென்னா, அதனுடைய சதவிகிதத்தின் அடிப்படையில் பர்சன்டேஜை வச்சு நம்ம ஒரு டைப் சொல்லுவோம். அடுத்து அதனுடைய காரணம், எதனால் அந்த பணவீக்கம் பணவாட்டம் வருது அப்படிங்கிற காரணத்தை வச்சு இன்னொரு டைப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைப்ஸ் அக்கார்டிங் டு த பர்சன்டேஜ். அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன். அதை தமிழில் என்ன சொல்லுவோம்னா, தவளும் பணவீக்கம் சொல்லுவோம், ஓகே? தவளும் பணவீக்கம்னு என்ன, இப்போ ப்ரைஸ் இருக்குது, ப்ரைஸ் உடனே என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதிகமாகுது. இது எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து 0-3% ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். அதாவது தவளும் பணவீக்கம். அப்போ பர்சன்டேஜை பொறுத்து நம்ம என்ன டிசைட் பண்ணுறோம், அதோட டைப் சொல்கிறோம், ஓகேவா? அப்போது இன்ஃப்ளேஷன் ரொம்பலாம் அதிகமாகலை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதிகமாக இருக்குது, அதாவது 0-3% தான். அப்போ இந்த தவளும் பணவீக்கத்தை நம்ம இன்னொன்று சொல்லுவோம், ஆக்சுவலி மாடரேட் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். மாடரேட்னா ரொம்ப என்னாகலை, ப்ரைஸ் அதிகமாகலை. அப்போ மாடரேட் இன்ஃப்ளேஷன் எப்போல்லாம் இருக்கோ அப்போல்லாம் எக்கானமி என்ன ஆக போகாது, அஃபெக்ட் ஆகாது. யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கனால, யாராவது ட்ரேட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும், கெயின் கிடைக்கும். அப்போ தவளும் பணவீக்கம் பொருளாதாரத்தை பாதிக்காது. அது பொருளாதாரத்துக்கு என்ன தான் கிடைக்கும், கெயின் தான் கிடைக்கும், ஒரு நன்மை தான் கிடைக்கும். அடுத்து செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடக்கும் பணவீக்கம், அதாவது வாக்கிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வாக்கிங் இன்ஃப்ளேஷனுடைய பர்சன்டேஜ் இதுக்கப்புறம் ஆகும், 3-9%. அப்போ 3%-9% இருந்தால் என்ன சொல்லுவோம், நடக்கும் பணவீக்கம். பட் நடக்கும் பணவீக்கம் எக்கனாமி அஃபெக்ட் பண்ணும் தான். இப்போ உங்கள் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க, பணவீக்கமும் பணவாட்டமும் என்ன தான், எக்கானமியை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும் தான், ஈவில்ஸ் ஆஃப் எக்கானமி.
economy. Okay. So, po nadakkum panavikum economy enna pannum affect pannum. Appa 3 to 9% nam enna solluvom appadina walking inflation solluvom. Adutha 10 to 20% nam enna solluvona odum panavikum. Adhavadhu panam andoda porulloda vilai enna aayirukku romba adhigam aayirukku. Appa porulin vilai romba kammiya irundhuchuna adu thavalradhu. Okay. Innum konja adhigam aachuna nadakkradhu nu solluvom. Innum romba adhigam aayite pochuna it's running inflation. Adhavadhu odum inflation. Appa 10 to 20% na adu enna solluvom odum inflation. Idhe romba adhigam aayirchu. இப்போ 20 to 100% அதிகமாயிருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா கேலப்பிங் இன்ஃபிளேஷன் ஆர் ஹைப்பர் இன்ஃபிளேஷன். ஹைப்பர் அப்படின்னா ரொம்ப அப்படின்னு அர்த்தம். அப்போ உயர் ஓகே தாவும் ஆர் உயர் பணவீக்கம் அதாவது கேலப்பிங் ஆர் ஹைப்பர் இன்ஃபிளேஷனோட பர்சன்டேஜ் 20 to 100%. அப்போ 0 to 3% இட்ஸ் க்ரீப்பிங் இன்ஃபிளேஷன், 3 to 9% இஸ் வாக்கிங் இன்ஃபிளேஷன், 10 to 20% இஸ் ரன்னிங் இன்ஃபிளேஷன். ஸோ மோர் தென் 20% தட் மீன்ஸ் 20 to 100% என்ன சொல்லுவோம் ஸோ ஹைப்பிங் ஹைப்பர் ஆர் கேலப்பிங் அதாவது தாவும் அல்லது உயர் பணவீக்கம் சொல்லுவோம். ஓகேவா இது பர்சன்டேஜை பொறுத்து. அப்போ இந்த மூன்று இன்ஃபிளேஷனுமே இந்த மூணு பணவாட்டமே எக்கானமி என்ன பண்ணும் நெகட்டிவ்ல அஃபெக்ட் பண்ணும். பட் க்ரீப்பிங் இன்ஃபிளேஷன் ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு இதுதான் பண்ணும் எக்கனாமிக்கு கெயினாக தான் இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசஸை பொறுத்து அதோடைய டைப்ஸ். ஓகே ஸோ இது ரெண்டாக சொல்லுவோம். ஒன்று டிமாண்ட் புல் இன்ஃபிளேஷன். டிமாண்ட் புல் இன்ஃபிளேஷன் டிமாண்டை நமக்கு என்னன்னு தெரியும் தேவை புல்னது இழுக்கிறது. அப்போது தேவை எதை இழுக்க போகுது ப்ரைஸ் இழுக்க போகுது. அப்போ தேவை ப்ரைஸ் இழுத்து அதை என்ன சொல்லுவோம்னா டிமாண்ட் புல் இன்ஃபிளேஷன் சொல்லுவோம். இதே செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் புஷ் இன்ஃபிளேஷன். காஸ்ட் புஷ் இன்ஃபிளேஷன்னா காஸ்ட் எதை புஷ் பண்ணுது ப்ரைஸை புஷ் பண்ணுது. அப்போ காஸ்ட் ப்ரைஸை புஷ் பண்ணால் அதுக்கு பேர் காஸ்ட் புஷ் இன்ஃபிளேஷன். இதுவே டிமாண்ட் ப்ரைஸை புல் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் டிமாண்ட் புல் இன்ஃபிளேஷன். ஓகே ஸோ அப்போது எப்படி இந்த டிமாண்ட் வந்து புல் பண்ணுது எப்படி வந்து டிமாண்ட் வந்து அது வந்து ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம மேலே பார்க்கலாம். ஓகேவா ஸோ நான் அழைச்சிட்றேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டிமாண்ட் புல் இன்ஃபிளேஷன் எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். டிமாண்ட்னா தேவை. அப்போது தேவை அதிகரிக்கும் பொழுது விலைவாசி உயர்வு அதிகரிக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். மணி சப்ளை அப்படின்னா பணப்புழக்கம். அப்போ பணப்புழக்கம் அதிகரிக்கும் பொழுது தேவையும் அதிகரிக்கும். ஓகே அப்போ தேவை அதிகரித்தா கண்டிப்பாக என்ன ஆகும் விலைவாசி உயர்வு இருக்கும். அதான் நம்ம என்ன சொல்லுவோம் டிமாண்ட் புல் இன்ஃபிளேஷன் சொல்லுவோம். அப்போ எப்படி மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில பேருடைய சம்பளம் அதிகமாகலாம். அப்போ சில பேரோட சம்பளம் அதிகமாக காஸ்ட் புஷ் இன்ஃபிளேஷன். காஸ்ட் வந்து புஷ் பண்ணுது எதை ப்ரைஸை புஷ் பண்ணுது. அப்போ காஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கூட்ஸ் எடுத்துக்கலாம். கூட்ஸ் அண்ட் சர்வீஸை அதாவது அந்த சரக்கு மற்றும் சேவையை உற்பத்தி பண்ணுறதுக்கான காஸ்ட் அதிகமாச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய ப்ரைஸும் அதிகமாகும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் அதிகமாகும்னு வச்சுக்கலாம். ஓகே இப்போ ரா மெட்டீரியல்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ப்ரைஸும் என்னாகும் அதிகமாகும். அதே மாதிரி ஒரு கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறவருக்கான சேலரி அதிகப்படுத்துகிறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஒரு ஒர்க் பண்ணுறாரு அவர் 100 ரூபாய் தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. நாளைக்கு அது 200 ரூபாய் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவர் எதில் ஆட் பண்ணுவார் அந்த கூட்ஸில் ஆட் பண்ணுவார். அப்போ அந்த கூட்ஸ் என்ன பண்ணுவோம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். அப்போது அதோடைய காஸ்ட் அதிகமாகிறது மூலமாக ப்ரைஸ் அதிகமானால் அதுக்கு பேர் என்ன காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். ஓகே ஸோ அடுத்து என்ன பார்க்கணும் நம்ம ரெண்டு பார்த்துருக்கோம் ரெண்டு டைப்ஸ். ஒன்று பேஸ்ட் ஆன் பர்சன்டேஜ், செகண்ட் ஒன் பேஸ்ட் ஆன் காஸ்ட். தேர்ட் ஒன் என்ன பார்க்கணும் அப்படின்னா அதனுடைய இதர வகைகள் வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா காகித பண வீக்கம் அதாவது கரன்சி இன்ஃப்ளேஷன். கரன்சி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை இன்டியூஸ் பண்ணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மணி சப்ளை அதிகமாகுது பணப்புழக்கம் அதிகமாக அதிகமாக கண்டிப்பாக என்ன அதிகமாகும் ப்ரைஸ் அதிகமாகும். அதுக்கு பேர் காகித பணவீக்கம். அடுத்து கடன் பணவீக்கம் அதாவது கிரெடிட் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். கடன் பணவீக்கம்னு என்னென்னா இப்போ பேங்க்ல நிறைய லோன் லென்ட் பண்ணுறான்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ முன்னாடி வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 10% இருக்கு. இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து 8% குறைக்கிறாங்க. அப்போ வட்டி விகிதத்தை குறைக்கும் போது நம்ம கண்டிப்பாக பேங்க்ல போய் என்ன வாங்குவோம் நிறைய கடன் வாங்குவோம். அப்போ கடன் நிறைய வாங்கும்போது கன்சியூமர்ஸ் கிட்ட நிறைய என்ன இருக்கும் பணம் நிறைய இருக்கும். அப்போ கன்சியூமர்ஸ் கிட்ட நிறைய பணம் இருந்தால் கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க நிறைய டிமாண்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு தேவை அதிகமாக இருக்கும். அப்போ தேவை அதிகமானால் கண்டிப்பாக என்ன அதிகமாகும் விலைவாசி உயர்வாகும். அப்போ கடன்
பணவீக்கம், அதாவது கிரெடிட் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். ஓகேவா? பேங்க் பாலிசிஸ் மூலமாக கண்டிப்பாக கடன் அதிகமாகும், கடன் அதிகமாகிறது மூலமாக இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். தேர்ட் ஒன், வரவு செலவு தூண்டல் இன்ஃப்ளேஷன், அதாவது வரவு செலவு தூண்டல் பணவீக்கம். அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா டெஃபிசிட் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். டெஃபிசிட் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ கவர்மெண்ட் பட்ஜெட் போடுறாங்க, அப்போ பட்ஜெட் போடும்போது இப்போ 100 crore அவங்களுக்கு வந்து இன்கம் வந்திருக்கு. ஓகே, ரெசிப்ட் 100 crore, அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் 120 crore அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக எவ்வளோ இருக்கும், 20 crore வந்து அவங்க கிட்ட டெஃபிசிட் இருக்கும். அதை நம்ம பற்றாக்குறைன்னு சொல்லுவோம். அதாவது வரவு கம்மியாகவும் செலவு அதிகமாக இருந்தால் பற்றாக்குறை. அப்போ அதை மேட்ச் பண்ணுறதுக்காக, ஏன்னா அவங்ககிட்ட 100 crore தான் இருக்குது, அவங்களுக்கு தேவைப்படுறது 120 crore, அப்போ அதை மேட்ச் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ கிட்ட சொல்லி நிறைய கரன்சிஸை பிரிண்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ கரன்சிஸ் நிறையா பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்னா அது மூலமாக டிமாண்ட் அதிகமாகும், டிமாண்ட் அதிகமானால் ஆப்வியஸ்லி ப்ரைஸ் அதிகமாகும். அப்போ வரவு செலவு தூண்டல் மூலமாக, அதாவது டெஃபிசிட் இன்டியூஸ் பண்ணுறது மூலமாக இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். அப்போ டெஃபிசிட் எது மூலமாக இன்டியூஸ் பண்ணுவாங்க, சரி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரன்சியை பிரிண்ட் பண்ணுறது மூலமாக. அப்போ எக்கானமியில் அதிகப்படியான கரன்சியை பிரிண்ட் பண்ணாலும் கண்டிப்பாக என்ன ஆகும், விலைவாசி அதிகமாகும். ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் இந்தியாவில் கரன்சியை பிரிண்ட் பண்ணுறது யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான் பிரிண்ட் பண்ணுறாங்க. அப்போ ஆர்பிஐ அதிகமான கரன்சியை பிரிண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட நிறைய பணம் வந்துடும். அப்போ நம்மக்கிட்ட நிறைய பணம் வந்தால் அந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ரிச்சாக மாறிடலாம் அப்படின்னா கண்டிப்பாக மாற முடியாது. ஏன்னா ஒரு எக்கானமியில் ஒரு பொருளாதாரத்தில் தேவைக்கு அதிகமான பணத்தை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த பணத்துக்கு என்ன இல்லாமல் போயிடும், மதிப்பு இல்லாமல் போயிடும். அப்போ மதிப்பு இல்லாமல் போச்சுன்னா அதன் விலை அதிகமாகிட்டே போகும். த ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபத் தூண்டல், அதாவது ப்ராஃபிட் இன்டியூஸ்ட் இன்ஃப்ளேஷன். ப்ராஃபிட் இன்டியூஸ்ட் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா இப்போ ஒருத்தவர் மேனுஃபேக்சர் இருக்கார், ஓகே, அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற மேனுஃபேக்சர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 100 rupees அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, பட் அவருக்கு நிறைய என்ன தேவைப்படுது, அதுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக வைக்கணும்னு நினைக்கிறார். அப்போ 100 rupees ப்ரொடியூஸ் பண்ணதை 150 rupees விற்கலான்னு முடிவு பண்ணுறாரு. இன்னொரு கட்டத்தில் 100 rupees தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, அதை 200 rupees விற்கலான்னு நினைக்கிறார். அப்போ அவர் ப்ராஃபிட்டை அதிகப்படுத்துறதுக்காக அந்த பொருளின் விலை என்ன பண்ணுவார், அதிகப்படுத்துவார். ஏன்னா இப்போ ஒரு இனிஷியலாலாம் நம்ம பிரியாணி கடைலாம் பார்த்துருப்போம், அந்த பிரியாணி கடையில் ஃபஸ்ட்டு போனால் ஒரு 60-70 rupees தான் பிரியாணி கொடுப்பாங்க. ஓகேவா? அப்போ நம்ம நிறைய என்ன பண்ண ஆரம்பிப்போம், நிறைய பேர் அந்த பிரியாணி நல்லாயிருக்குன்னு வாங்க போனோம் அப்படின்னா அவர் ப்ராஃபிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிட்டே போவார், 80 rupees, 100 rupees, 200 rupees அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவார். அது மூலமாக அந்த பொருளின் விலை என்ன ஆகலாம், அதிகமாகலாம். அப்போ லாப நோக்கத்திற்காக அந்த பொருளின் விலையை அதிகப்படுத்தினால் அதுக்கு பேர் தானே லாப தூண்டல் பணவீக்கம். ஓகே, அதாவது ப்ராஃபிட் இன்டியூஸ்டு இன்ஃப்ளேஷன். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள் பற்றாக்குறை தூண்டல் பணவீக்கம். பொருள் பற்றாக்குறையினால் என்ன வருது, பணவீக்கம் வருது, அதாவது ஸ்கார்சிட்டி இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். ஸ்கார்சிட்டி இன்ஃப்ளேஷன் அர்த்தம்னா இப்போ அந்த பொருளுக்கு வந்து என்ன ஆகிடும், பற்றாக்குறையாயிடும். எப்படி அந்த பொருளுக்கு பற்றாக்குறை ஆகும்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க, இப்போ கள்ள சந்தையில் வந்து பதுக்கிடுவாங்க இப்போ பொருட்கள்லாம். இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 5-6 months முன்னாடிலாம் ஆனியன் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்போ அந்த ஆனியன் என்ன பண்ணிட்டாங்க, யாருக்குமே தெரியாமல் பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அது மூலமாக என்ன ஆகும்னா அந்த பொருள் பற்றாக்குறை இருக்கும். அப்போ அந்த பொருள் பற்றாக்குறை இருந்துச்சுன்னா சப்ளை ஆகிற கூட்ஸ் என்னவாகிடும், கம்மியாகிடும். அப்போ சப்ளை ஆகிற கூட்ஸ் கம்மியாச்சுன்னா ஆப்வியஸ்லி என்ன அதிகமாக இருக்கும், டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ ஸ்கார்சிட்டி இன்ஃப்ளேஷன் அது என்ன பண்ணும், ஸ்கார்சிட்டி இன்டியூஸ் பண்ணி இன்ஃப்ளேஷன் வரும். இப்போ 2008 பார்த்தீங்க அப்படின்னா வெனிசுலாவில் இந்த கிரைசிஸ் வந்துச்சு. வெனிசுலான்ற நாட்டில் 2018 இந்த பொருளை வந்து அதிகமாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பதுக்கினால அந்த நாட்டில் பணவீக்கம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெனிசுலாவில் எந்த ஆண்டு வந்து பணவீக்கம் வந்ததுன்னு கேட்கலாம். அப்படி இல்லைனா 21st century முதன் முதலில் பணவீக்கம் வந்த நாடு எதுன்னு கேட்கலாம். ஃபஸ்ட் டைம் 21st century எங்கே இன்ஃப்ளேஷன் வந்துச்சு, அதாவது ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். ஓகே, நார்மல் இன்ஃப்ளேஷன் எல்லா கண்ட்ரிலேயுமே இருக்கும், ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் எங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2007 ஜிம்பாவேல வந்தது ஃபஸ்ட் டைம். அதாவது 21st century முதன் முதலாக இன்ஃப்ளேஷன் வந்த கண்ட்ரி, ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் வந்த கண்ட்ரி ஜிம்பாவே. ஸோ வெனிசுலா அப்படிங்கிறது ஸ்கார்சிட்டி இன்டியூஸ் பண்ணி இன்ஃப்ளேஷன் வந்தது. ஓகேவா? ரெண்டுக்குமே என்ன இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டாக்ஸ் இன்டியூஸ்ட் இன்ஃப்ளேஷன். டாக்ஸ் இன்டியூஸ்ட் இன்ஃப்ளேஷன் என்ன பண்ணலாம், என்னென்னா டாக்ஸ் வந்து எதை இன்டியூஸ் பண்ணும், இன்ஃப்ளேஷன் இன்டியூஸ் பண்ணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு 50 rupees மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க ஒரு கூட்ஸை, அதை நீங்கள் வந்து விற்க போகிறீங்க ஒரு 70 rupees விற்க போகிறீங்க, 70 rupees விற்க போகிறீங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் ஒரு 10% டாக்ஸ் போடுறாங்க. அப்போ 7 rupees டாக்ஸ் வச்சு எவ்வளோக்கு விற்பீங்க, 77 rupees விற்பீங்க. ஓகேவா? இப்போ அதே கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 20%, 20% டாக்ஸ் போடுறாங்க, அதாவது டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் டாக்ஸ் காஸ்ட் எவ்வளோ ஆகும், 14 rupees ஆகும். அப்போ நீங்கள் எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும், 84 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் 77 rupees தான் பே பண்ணிகிட்டு இருந்தீங்க, டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணனால நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்க, 84 rupees பே பண்ணுறீங்க. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டாக்ஸ் இன்
இன்டியூஸ்ட் இன்ஃப்ளேஷன் ஓகேவா. அப்போது இன்டைரக்ட் டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸோ வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த குருடாயிலுடைய ப்ரைஸ், கச்சா எண்ணெய் விலை ரொம்ப கம்மி, ஆனால் இந்தியாவில் என்ன விலை அதிகமாக தான் இருக்குது, பெட்ரோல் அண்ட் டீசலோட ப்ரைஸ் அதிகமாகிட்டு தான் போகுது. அதுக்கு காரணம் என்னென்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணலை, பெட்ரோல் அண்ட் அந்த டீசலுடைய டாக்ஸை கம்மி பண்ணலை. அப்போ பெட்ரோல் அண்ட் டீசலுடைய அந்த அல்ல அதர் கூட்ஸோடைய டாக்ஸ் ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா அது மூலமாக கூட்ஸோடைய ப்ரைஸ் அதிகமாகும். அதை நம்ம என்ன சொல்லுவோம், டாக்ஸ் இன்டியூஸ்ட் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம் ஓகேவா. ஸோ அப்போ இது வரைக்கும் இது நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவீக்கம், அதுக்கான மீனிங், அதுக்கான டைப்ஸ் என்னென்னு பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் பார்க்க போகிறோம். இந்த காஸ் அண்ட் எஃபெக்டை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே. எதனால் வருது, என்னென்ன எஃபெக்ட்ஸ் வருதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன பார்ப்போம்னா அந்த இன்ஃப்ளேஷன் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதை பற்றி பார்ப்போம் ஓகேவா. இப்போ டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ரெண்டு கேள்வி கேட்டிருந்தாங்க ஓகேவா. எப்படி கேட்டிருந்தாங்கன்னா சீப் மானி பாலிசினா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி கான்செப்டாக கேட்டிருந்தாங்க, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன் வரும்போது கவர்மெண்ட் என்னென்ன மாதிரி நான் ஐடியாஸ் என்னென்ன மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸில் எடுப்பாங்கன்ற இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி என்னன்றதை பற்றி கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்து வர வீடியோஸில் பார்ப்போம் ஓகேவா. ஓகே, தேங்க்யூ.